ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிஸ் சினிமாஸ். இன்னைக்கு நம்ம தமிழ் டப்பிங்கில் அமேசான் பிரைம் வீடியோவில் ரிலீஸ் ஆயிருக்க தி ஸ்ட்ரேஞ்சர் சாப்டர் 1 படம் எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த படம் பார்த்தீங்கன்னா 2024 ரிலீஸ் ஆயிருக்க ஒரு சஸ்பென்ஸ் ஹாரர் த்ரில்லர் படம். இதோட ரன் டைம் பார்த்தீங்கன்னா 1 hour 32 minutes இருக்கு. இந்த படத்தை ரென்னி ஹார்லின் டைரக்ஷன் பண்ணியிருக்காங்க. இதுல மெடேலின், ரியான் பௌம் மற்றும் பலர் நடிச்சிருக்காங்க. இப்ப இந்த படம் எப்படி இருக்கு பாக்கலாமா வேணாமா, யாரெல்லாம் பாக்கலாம் அப்படின்றத இந்த வீடியோல தெளிவா பாக்கலாம். இப்ப இந்த படத்தோட கதையை பத்தி பாக்கலாம். நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் பாத்தீங்கன்னா அவங்க 5வது வருஷம் ஆனிவர்சரி செலிபிரேட் பண்றதுக்காக ஒரு ட்ரிப் பிளான் பண்ணி போயிட்டு இருக்காங்க. கார்ல போயிட்டு இருக்கும் போது பாத்தீங்கன்னா நடுவுல பசிக்குதுன்னு ஒரு இடத்துல நிறுத்தி சாப்பிடலான்னு போறாங்க. அது ஒரு சின்ன கிராமம். அங்க இருக்க மக்கள் எல்லாம் இவங்களை வித்தியாசமா பாக்குறாங்க. கொஞ்சம் வேற மாதிரிதான் இருக்காங்க அவங்க பாக்குறதுக்கு. சரின்ட்டு அங்க இருந்து கிளம்பும் போது பாத்தீங்கன்னா காரும் பிரேக் டவுன் ஆயிடுது, ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது. சரின்ட்டு பக்கத்துல இருக்க மெக்கானிக் ஷாப்ல கொடுத்தா அவங்க ஒரு நாள் ஆகும் ரெடி பண்றதுக்குன்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் அந்த ஹோட்டல்ல இருக்க வெயிட்டர் வந்து இவங்களை வேற இடத்துல ஸ்டே பண்றதுக்காக ஒரு காட்டுப்புறத்துல கூட்டிட்டு போய் தங்க வைக்கிறாங்க. இவங்களும் சரி ஜாலியா இங்க ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு ஜாலியா போயிட்டு இருக்கும்போது பாத்தீங்கன்னா அங்க ஒரு சில விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்குது. அது என்ன? அதே மாதிரி ஒரு 3 முகமூடி போட்ட ஸ்ட்ரேஞ்சர்ஸ் வந்து இவங்களை என்னெல்லாம் பண்றாங்க, அவங்களுக்கு மோட்டிவ் தான் என்ன, கடைசியில என்னதான் ஆச்சு அப்படின்றதுதான் இந்த படத்தோட முழு கதையே. இப்ப இந்த படத்தோட பாசிட்டிவ் நெகட்டிவ் பத்தி பார்க்கலாம். பாசிட்டிவ், தமிழ் டப்பிங் ரொம்ப நீட்டா லிப்சிங் கூட பண்ணி கொடுத்திருக்காங்க. ஸ்டோரி பிளாட் பொறுத்தளவு முடிஞ்சிருக்கு.